ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கேப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, யாரையும் நம்ம வந்து பிசிசி காங்கிரீட்டுக்கு வந்து எவ்வளோ சிமெண்ட்டு தேவை அப்படிங்கிற மாதிரி யாரையும் நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ அதே 1000 சதுரடி ஏரியாவுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ மணல் மற்றும் அந்த 1.5 ஜல்லி எவ்வளோ தேவை அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளோடய போக முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பிசினஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யாருன்னே பார்த்த மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா, 1000 × 3 இன்ச்சு கனம், 3 இன்ச்சு கனம் அப்படின்னா 1/2 அடி, 0.25, சரிங்களா? அப்போ மொத்தம் வந்து எவ்வளோ ஏரியா, எவ்வளோ கன அடிக்கு நம்மளுக்கு வந்து காங்கிரீட் தேவைன்னா 250 கன அடிக்கு. இதில் வந்து நம்ம வந்து பிசிசிக்கு வந்து என்ன ரேஷியோ போடுவோம் அப்படின்னா 1:4:8 M10, சரிங்களா? அப்போ 1+4+8 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 13 பங்கு அதில் இருக்குது, சரிங்களா? அப்போ அந்த 250 / 13 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 19.23 கன அடிக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பங்கு. 19.23 நம்மளுக்கு வந்து ஒரு பங்கு. இப்போ நம்ம ஆனால் அதில் எத்தனை பங்கு வந்து நம்ம வந்து மணல் போட போகிறோம் அப்படின்னா 4 பங்கு மணல் போட போகிறோம். இன்ட்டோ இதில் வந்து ஒரு 33% நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வரும், சரிங்களா? ஸோ அதையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். அப்போ 1.33 இது வந்து ஃபேக்டர் வால்யூம் வச்சுக்கலாம். சில எக்ஸ்ட்ரா நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆவரேஜ் வந்து டேலி ஆகிடும். நம்ம வேஸ்ட் பண்ண தண்ணி ஊற்றியில் நமக்கு அந்த வால்யூம் வந்து ஒரு 33% எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நம்ம அந்த வால்யூம் வந்து ஈக்குவல் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த 33% வந்து கம்மியாக இருக்கும், சரிங்களா? நம்ம தண்ணி ஊற்றியில் அந்த குவான்டிட்டி. இப்போ நம்ம இந்த 1.33 வந்து அந்த ட்ரை வால்யூமை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 102 கன அடிக்கு நம்மளுக்கு வந்து மணல் தேவை, சரிங்களா? 102 கன அடிக்கு மணல் தேவை. அதே இது ஜல்லின்னு வந்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான், 19.23 × 8 பங்கு ஜல்லி போடுறோம், 8 × 1.33 போட்டோம் அப்படின்னா 204 கன அடிக்கு மணல் தேவை. ஒரு யூனிட்டுங்கிறது 100 கன அடி. அப்போ 204 கன அடின்னா 2 யூனிட் ஜல்லி, 1 யூனிட் மணல் தேவை, சரிங்களா? ஆனால் இதில் என்ன அப்படின்னா, நமக்கு வர மெட்டீரியல் வந்து இப்போ ஒரு டிப்பரில் கொண்டு வராங்க அப்படின்னா அது 2 யூனிட்னு சொல்லுவாங்க. ஆனால் அது 1.5 இல்லை 1.70 இல்லை 1.80 இருக்கலாம். அதை நீங்கள் ஆக்சுவலாக அதை அளந்து பார்த்து எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துட்டு 2 யூனிட்டுங்கிறது அக்யூரேட்டாக, சரிங்களா? அக்யூரேட்டாக நம்மளுக்கு ஒரு 1000 சதுரடிக்கு 2 யூனிட் 1.5 ஜல்லி தேவை. ஆனால் அந்த டிப்பரில் என்ன அளவுங்கிறத பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து அதை மெட்டீரியலில் இறக்குங்க, சரிங்களா? இன்னொன்று, இது வந்து இந்த ரேஷியோவில் போட்டால் தான், M10 1:4:8 ரேஷியோவில் போட்டால் தான் இந்த மெட்டீரியல். ஒரு வேளை நீங்கள் 1:4 இல்லை ஜல்லி, எனக்கு இவ்வளோ ஆண்டு ஜல்லியாக தெரியுது, அது வந்து பார்க்க ஃபினிஷிங் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் ஜல்லியை ஒரு செட்டியோ இல்லை ஒரு செட்டி குறைக்கலாம். 1:4:7 போடலாம். அப்படி ரொம்ப எனக்கு ஃபினிஷிங் நல்லா வேணும் அப்படின்னா நல்லா நான் க்யூரிங் பண்ணி விட்ருவேன், எனக்கு ஃபினிஷிங் நல்லா கொடுங்க அப்படின்னா 1:4:6 அப்படிங்கிற மாதிரி போடலாம், சரிங்களா? நல்ல பெஸ்ட்டு அப்படின்னா 1:4:7, சரிங்களா? பெஸ்ட்டான இது அப்படின்னா நல்ல 1:4:7 or 8 இது போடுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஜல்லியோட அதிகமாக இருக்க இருக்க உங்களுக்கு வந்து ஜல்லி கரெக்டாக நீங்கள் போட போட அது ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். மணல் நீங்கள் அதிகமாக போட போட அதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், சரிங்களா? இதுதான் இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கேன், சரிங்களா? ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுதிங்க அப்படின்னா 1 யூனிட் மணலும் 2 யூனிட் 1.5 ஜல்லியும் போதுமானது, சரிங்களா? அது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து ஒவ்வொன்றா தொடர்ந்து பண்ணுவோம். என்னென்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம அந்த வீடியோவாக என்ன வீடியோ நீங்கள் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம அந்த வீடியோ வந்து போடலாம், சரிங்களா? அது மாதிரி உங்களுக்கு எதாவது தெங்காசிக்குள்ளே கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் பிளானிங், சரிங்களா, மாடல் பிளான் எதாக இருந்தால் கீழே என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.